அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பு பால் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புது நேயர் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் மணி அமுத்திக்கங்க. வாங்க ஆசாரியோட வீட்டு சமையல சமைக்கலாம். இப்போ வந்து நான் கம்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் கம்பு எடுத்து நல்லா தொடச்சிட்டு குப்பையெல்லாம் இல்லாமல் எல்லாம் கழுவி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்தாச்சு. கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம். நல்லா ஊற வச்சு தண்ணி மட்டும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம என்ன செய்யணுமோ ஒரு வெள்ளை துணியில் வச்சு நம்ம நல்லா மூட்டை கட்டி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வெள்ளை துணியில் வந்து இதை சேர்த்துக்குவோம். நம்ம வந்து சின்ன கம்பு காட்டு கம்பு எடுத்துருக்கோம். இது வந்து நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியானது. நம்ம பெரிய கம்பெலாம் வாங்கக்கூடாது, இந்த கம்பு தான் நம்ம வாங்கணும். இது வாங்கி சமைச்சா தான் அதை கேட்கணும். நம்ம வீடியோவில் வந்து நம்ம கம்பை சோறு எப்படி குக்கரில் செய்கிறது, கம்புங்கோழி எப்படி நம்ம வந்து அதை கரைச்சி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம கம்பு பால் வந்து எப்படி செய்கிறதுனா நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டுருக்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் வந்து நம்ம விரித்து இந்த மாதிரி ஊற வச்சாச்சு. 3 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட்டி வச்சிடலாம். கட்டி வச்சுட்டோமோ ஒரு நைட் ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த துணியிலேயே நமக்கு ஈர பத்திலே இருக்கட்டும். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்படி தெளிச்சுக்கிட்டோம்னா இந்த காயாமல் இப்படியே இருக்கும். இதை நம்ம இப்படி வச்சிடலாம். இது நல்லா வந்து ஊறி இந்த துணிக்கு மேலே வந்து நமக்கு ஒரு முளப்பு வரும். வச்சு ஒரு நம்ம நல்ல ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ நம்ம டைம் இருக்கும்போது எடுத்துகிட்டு ஒரு லைட்டாக தண்ணி மட்டும் இந்த துணி காயாமல் லைட்டாக துணி தண்ணி மட்டும் துளிச்சிக்கலாம். அப்புறம் நாளை காலையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இதில் ஒரு முளப்பு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் வச்சு நம்ம சார் எடுத்து பால் எடுப்போம். வந்து நம்ம ஒரு நைட்டு வந்து கம்பு வந்து நம்ம மொளை கட்டி வச்சிட்டோம். இப்போ வந்து முளப்பு லைட்டாக வந்துருச்சு ஒரு நைட்டுக்கே. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம். 2 தடவை எடுத்தோம்னா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த குருவியெல்லாம் சிட்டுக்குருவியெல்லாம் வரும், அந்த இடத்துல நம்ம போட்டோமா சிட்டுக்குருவியெல்லாம் சாப்பிட்டுக்கோ. நம்ம இந்த பாலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு 2 அரை போட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டோம். நல்லா துணி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். மாதிரி அரைச்சி புழிஞ்சு பால் எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கீறி அதையும் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். நம்ம கம்பு பால் எடுத்து வச்சிட்டோம். இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் போட்டு இதையும் நைஸாக அரைச்சி பால் புழிஞ்சிக்கலாம். நம்ம வந்து இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். கம்பு பாலில் சுகர் சேர்த்து வயசு நம்ம சேர்த்துக்கலாம். ஐஸ் கட்டி வேணா சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே ஐஸ் கட்டி இல்லாமல் செய்யலாம். இதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து சூட் பண்ணக்கூட ஜில்லு தான் பிடிக்கணும். சட்டம் நல்லா கரையிட்டு நம்ம தேங்காய் பால் வந்து பறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பால் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து கலந்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். 2 தடவை எடுத்தால் போகுது தேங்காய் பால். இப்போ 1 தடவை எடுத்துகிட்டு 1/2 தடவை எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து நம்ம இதோடய கலந்துக்கலாம். தேங்காய் பாலும் கம்பு பாலே கலந்தாச்சு. சுகர் சேர்த்திருக்கோம். ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம டம்ளருக்கு மாற்றிக்கலாம். நம்ம வந்து இப்போ கண்ணாடி டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து இந்த கம்புக்கே வந்து நமக்கு வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடியாக இருக்குது. கம்பு பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெயில் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூலிங்காக உடம்புக்கு சேர்த்துக்கலாம். இது காட்டு கம்பும் நல்லா சின்ன கம்பு எடுத்து செஞ்சுருக்குறோம். இந்த குடித்தோம்னா நல்லா ஹீட்டுக்கு நல்லது. வெயிலுக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது. நம்ம வேணும்னா ஜில்லுன்னு ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நான் ஐஸ் கட்டி சேர்த்தாம தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா சுவையாக இருக்கும், அருமையாக இருக்கும். குழந்தைக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாரியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.